பொறுமையா முதல்ல பதுங்கி பதுங்கி போய் என்ன பண்றான்னு பாப்போம். அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கானா? டேய் சாப்பு, இன்னைக்கு உனக்கு பர்த்டேடா. ஆனா உனக்கு இதை சொல்லவே போறதில்ல, உனக்கே தெரியாம சர்ப்ரைஸா ஒரு பர்த்டே பார்ட்டியை ரெடி பண்ணிட வேண்டியதா இன்னைக்கு. கரெக்டான ஒரு பிளானை மட்டும் போட்டுட்டோம், சாப்புக்கே தெரியாம சீக்கிரட்டா ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிடலாம். சாப்புக்கு இன்னைக்கு அவனுக்கு பர்த்டேன்றதே தெரியாது, நம்ம சொன்னதான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயம்லாம் சாப்புக்கு தெரியாம நல்லா சீக்கிரட்டா வச்சு பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாப்புக்கு சீக்கிரட் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதே கிடையாது. இந்த வாட்டி செம ஜாலியா கொண்டாட வேண்டியதுதான். ஒரே நிமிஷம் இரு, அவன் முதல்ல எங்க இருக்கான்னு பாத்துக்கிறேன். அங்கதான்டா இருக்கா, இங்க இருந்து பேசினா அவன் காதல விழாது. டேய் சின்சான், சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. இன்னைக்கு வந்து சாப்போட பர்த்டே, அதனால அவனுக்கு சீக்கிரட்டா நம்ம பர்த்டே பார்ட்டி கொண்டாட போறோம். அதுக்கேத்தோ அப்பாதி, எப்படியோ வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். வீட்டுல இருந்தா ஏதாவது வேலை சொல்லிட்டே இருக்காங்க. எப்படியோ தப்பிச்சு இங்க வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஜாலியா ஏதாவது விளையாடலாம். ஹாய் சாப், சின்சான் எங்க இருக்கான்னு பாத்தியா நீனு? பாபு, எப்ப பார்த்தாலும் சின்சானியே தேடி வரையே. என் கூட விளையாடுமா என்ன பிரச்சனை உனக்கு? நீயே போய் தேடிக்கப்போ. அஜிஜா, என்னடா இது, இவ்வளவு கோச்சிக்கிறான் இவன். சரி, நம்மளே போய் தேடிக்க வேண்டியதான். சின்சான் எங்க இருக்க? வாதா, நம்ம ரெண்டு பேர் போயிட்டு ஏதாவது விளையாடலாம். போர் அடிக்குது எனக்கு. என்னது இது, இதுங்க சவுண்ட் எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே. சின்சான் இங்கதான் இருக்கியா? ஜே, ஐடென்சிக்கா விளையாடி இருக்கீங்க? என்ன கூப்பிடவே இல்ல பாத்தியா? நீங்க மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒன்னா ஒழிச்சிட்டு இருக்கீங்க? நீ போடுற சத்தத்துல அவனுக்கே கேட்டும் போல இருக்கு. என்ன பிளான் சொல்லி பிளான் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். கிட்டவா நான் காதுல சொல்றேன். இந்த காமெடி இப்ப ரொம்ப முக்கியம். நீ கொஞ்சம் கிட்டவாடா, நான் காதுல பிளான் சொல்றேன். இது ஒரு பெரிய விஷயமாடா, நீ ஏன் பண்ணிடு? சீக்கிரமா வாடா சின்சான், நம்ம நேரத்தோட போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்தாவணும். ஐயோ, எங்க வேலைய கிளம்பிட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா போலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா? என்னையும் கூட்டிட்டு போ பிராங்க்லின். டேய் சாப்பு, சின்சானுக்கு ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்களாடா, அதெல்லாம் முடிச்சாவணும். அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கறதுக்கு ஸ்டேஷனரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இரு, நாங்க சீக்கிரம் வந்துருவோம்டா. வாங்கிட்டு பொறுமையா வந்துட்டு இருக்காங்க பாருங்க.
ஓகே பிராங்க்லினே, எப்படியோ பிளான் ஏவ செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிளான் ஏ படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு சர்ப்ரைஸா இன்வைட் பண்ண போறோம், அதானே? அடே, எவ்வளவு தெளிவா பிளான் ஏவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண. பிளான் ஏன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரது கிடையாது, நம்ம போய் சாப்போட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர போறோம். ஓ ஓகே ஓகே ஓகே, சூப்பர் ஐடியா. டேய் சின்சானே, பில்லி வீடு இந்த தெருல தானடா இருக்கு? ஆமா பிரங்கிலினே, இந்த வீடு தான், இந்த வீட்ல தான் பில்லி இருக்கான். ஓகேடா, அப்ப போய் இவங்க ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணிட வேண்டியதான். நல்ல வேளை வெளியவே நிக்கறாங்க. ஹாய் பில்லி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிராங்க்லின் அங்கிள் எப்படி இருக்கீங்க? சின்சான் எப்படி இருக்க? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு சாப்போட பர்த்டேடா, அதனால 6 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி கொண்டாடலாம்னு இருக்கோம். அதுக்கு தான் உங்க ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். மறக்காம அஸ்கியையும் கூட்டி வந்துரு, ஓகேவா? என்னது சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டியா? அப்ப நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா 6 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரி பில்லி, நாங்க போயிட்டு வரோம். மறக்காம அஸ்கியை கூட்டி வந்துடுறா. ஓகே அங்கிள், நான் கண்டிப்பா வந்துடுறேன். பிராங்க்லினே, நான் கூட ஸ்டார்டிங்ல நீ பில்லியே தான் கூப்பிட வந்தியோன்னு நினைச்சேன். அஸ்கியே கூப்பிடுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய், இது என்ன நம்மளோட பர்த்டேவா? இது சாப்போட பர்த்டே, அதனால சாப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம கண்டிப்பா இன்வைட் பண்ணி ஆகணும். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களையும் போய் இன்வைட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஓகே பிராங்க்லினே, அப்ப ஜெனி ரெஜினா அவங்க ரெண்டு பேரும் கூட பெட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி அவங்களையும் இன்வைட் பண்ணிடுவோம். சரி ஓகேடா சின்சான், அவங்களையும் இன்வைட் பண்ணிடலாம். ஆனா இந்த டைம்ல அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க வீடு தெரியுமா உனக்கு? அவங்க ரெண்டு பேரும் இந்த டைம்ல வீட்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க. மிரர் பார்க்கல, அவங்களோட பெட்ஸ வாக்கிங் கூட்ட போறதுக்காக வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்கடா. அப்ப பிரச்சனையே இல்ல, நம்ம நேரடியா பார்க்ல போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துருவோம், ஓகே தானே? டேய் டேய் பிராங்க்லினே, இவங்க ரெண்டு பேரும் இங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே வண்டியை யூ டர்ன் அடி. திருப்பு 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 திருப்பு, இதோ இருக்காங்க பாரு. சிர்ரா சின்சான், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ காருக்குள்ளேயே இரு, நான் மட்டும் போயிட்டு இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாய் ஜெனி, ஹாய் ரஜினா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு 6 மணிக்கா சாப்போட பர்த்டே பார்ட்டியா சீக்கிரட்டா கொண்டாடலாம்னு இருக்கோம். அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். அப்பாடி, எப்படியோ ஒத்துக்கிட்டான். சரி வா சாப்பு போலாம். பாபோ, ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். டோரேமான், பிராங்க்லின் வரும்போது நான் வீட்டுக்குள்ள இல்லனா வீட்டை காவல் காக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன திட்டுவோம். அதுல நீ கவலைப்படாத சாப்பு, நான் பேசிக்கிறேன் பிராங்க்லின் கிட்ட. நான் சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டான். நீ பயப்படாம வா, நம்ம வீட்டுல போய் நம்ம வரலாம். என்ன இவ்வளவு ஸ்லோ வந்துட்டு இருக்க, சீக்கிரமா வா. பாபோ, என்னது இது? இந்த டோரேமான் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் நம்மள விளையாடணும் சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டு போனா. இவ்வளவு நாள் இவன் கூட்டிட்டு போனதே இல்லையே, ஏதோ சந்தேகமா இருக்கு எனக்கு. ஹாய் டேவிட், இன்னைக்கு 6 மணிக்கு சாப்போட பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம். மறக்காம நீயும் ஷீபுவும் வந்து கலந்துக்கணும். அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே பிராங்க்லின் அங்கிள், நானும் ஷீபுவும் கண்டிப்பா பர்த்டே பார்ட்டில வந்து கலந்துக்கிறோம். ஓகே பிராங்க்லின், இந்த பிளான் முடிஞ்சிச்சு. அடுத்த பிளான் என்ன? அடுத்தது வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருளா வாங்கிட்டு வீட்டை டெக்கரேஷன் பண்ணிரணும். இது எதுவுமே சாப்புக்கு தெரியக்கூடாது. அங்க போய் பார்த்தாதான் டோரேமான் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியும் நம்மளுக்கு. நினைக்கிறேன் அமைதியா வாடா, எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிப்போம் இருக்கானா இல்லையான்னு சொல்லி. இங்க எங்கேயுமே இல்ல. அப்பாடி, நல்ல வேலை சாப்ப கூட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லடா, கட கடன்னு சாப்பு இங்க திரும்ப வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டு மொத்தத்தையும் நம்ம டெக்கரேஷன் பண்ணி ஆகணும். என்ன சின்சானே, பழைய
பழைய பிராங்க்லினை மறந்துட்டியா? டெக்கரேஷன் பண்றதுல ஆளை அடிச்சுக்க முடியாது. இப்ப எப்படி டெக்கரேஷன் பண்ற மட்டும் பாரு. 3, 2, 1 எப்படி இருக்கு டெக்கரேஷன்? அதெல்லாம் அடியில தான் இருக்கு. மேலக மட்டும் ஒரு டேபிள போட்டு வச்சிருக்கேன். இங்கதான் நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ண போறோம். ஏன்னா ரொம்ப குட்டியா இருக்க இடம். இப்ப நல்லா தாராளமா இருக்கு பாருங்க. பாரு டிஜே எல்லாம் இருக்கு. பாட்டை போட்டு கேக்க வெட்டி சும்மா ஜாலியா இருக்க போறோம். ஈவினிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்க சரிய. ஓகே சாப்பு, நம்ம விளையாடுறது போதும். உங்க வீட்டுக்கே போயிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. டே சாப்பு, என்னதான் இது? உங்க வீட்டுல லைட் எல்லாம் எரியுது. என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன? என்னது இது? பாபோ என்னது இது? ஓவரா லைட்ல மினு மினு மினுக்குது. என்ன ஃபெஸ்டிவலா இருக்கும்? டோரேமோ, நீ கேலண்டர் எல்லாம் பாக்கலையா? என்ன ஃபெஸ்டிவல் தெரியாதா உனக்கு? கேலண்டர் எல்லாம் நான் பாக்க மாட்டேன், எனக்கு தெரியல. நீ உள்ள போய் பாரு. என்ன எதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்க? பாபோ நீ எதுக்கு கோச்சுக்கிற? சரி ஓகே, வா வா, என் பின்னாடியே வா. இங்க பாரு, எங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. நிறைய லைட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹாய் பிராங்க்லின், இன்னது இது? இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எதுக்காக இவங்களெல்லாம் உதவி வச்சிருக்க பேண்ட் நீனு? ஓகே, ஃபைனலி பர்த்டே பாய் வந்துட்டாரு. ஹாப்பி பர்த்டே சாப். உன்னோட பர்த்டேக்காக தான் இவ்வளவும் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. DJ Vishnu Entertainment.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்சான் சாப் அண்ட் பிராங்க்ளின். பை 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 பை.